மனிதன் அப்படின்றவனே அவனுடைய எண்ணம். அவனை வந்து இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல ஜடப்பொருட்கள், பஞ்சபூதங்கள், அதுலேருந்து ஐந்து அறிவு கொண்ட ஓரறிவு அமீபாலேருந்து ஐந்து அறிவு கொண்ட விலங்கினம் வரைக்கும் இருக்கிற மொத்த அமைப்புல வேறுபடுத்துவதே வந்து அவனுடைய சிந்திக்கும் ஆற்றல் கொண்ட மனம். பட் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, 5 வயசு 6 வயசுக்கு மேல பாஷை பேச தெரிஞ்ச பிறகுதான் சிந்தனைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அம்மாவுடைய கர்ப்பத்துல ஒரு செல்லா வடிவமைப்பதே வந்து எண்ணங்கள். எண்ணங்களை வந்து இந்த உலகம் எவ்வளோ விஞ்ஞானத்தில் முன்னேறினாலும் எண்ணங்களை போய் இதை இவன் யோசித்து கொண்டிருக்கின்றான் அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா ஒளியை விட பல கோடி மடங்கு வியாபகம் கொண்டது, ஆகாசத்தை விட வியாபகம் கொண்டது. ஆகாசம் இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்பேஸ் இஸ் இன்ஃபைனைட். அந்த இன்ஃபைனைட் ஸ்பேஸை மனம் வந்து திருப்பி அப்படியே உள்ளு இழுத்துக்குது. மனம் உள்ளு இழுத்து கொண்டு மொத்த பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களோட உள்ளு இழுத்து கொண்டு, அதாவது அது வரைக்கும் அவன் வந்து அவனுடைய 5 புலன்கள் மூலமாகவும் அவனுடைய பௌதீக உயிர் இருப்பு மூலமாகவும் அதே மனம் அவனை இயக்கி 5 புலன்களாக விவகரிக்க வைத்தது. அதே மனம் வந்து 5 புலன்களோட அவன் உடம்போட உடல் உணர்ச்சிகளோட சேர்த்து, அப்புறம் எண்ணங்கள் தான் கடைசியாக மறைவது. எண்ணங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகளும் மறைந்து அவன் தூங்க போய்விடுகின்றான். அப்படின்னா பிரம்மாண்டம் உருவாவது எண்ணங்களால். இதை வந்து இந்தியாவில் ஏனைய நாடுகளில் கூட இருந்த மகான்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. மகான்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது வந்து எண்ணம் வந்து எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்னல், ஸ்பேஸே அணுக்களால் கட்டப்பட்டிருக்கு. அணுக்களுக்கும் கீழே இருக்கு. கீழன்னா வந்து அதை தான் நம்ம வந்து இங்கே தினம் தினம் சந்தித்து இந்த சந்நிதியில் சகஜ சமாதி மூலமாக தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயே தோய்கின்றோம். எங்கேந்து அப்படின்னா என்ன, முதல்ல வந்து உணர்ச்சி வருது. அந்த உணர்ச்சி இரட்டை உணர்ச்சிகளாகவே இருக்கு. இரட்டை உணர்ச்சிகள்னா என்ன அர்த்தம், இப்போ நீங்கள் உங்களை வந்து நான் வந்து சமாதியில் தோயுங்கள், சமாதியில் கரையுங்கள், எண்ணங்களை கரைத்து விடுங்கள், தனி இருப்புன்னு ஒன்றுமே இல்லை மனத்தில், அதையும் அப்படியே வந்து உதாசீனப்படுத்துங்கள், கண்டுகொள்ளாதீர்கள், அதுவாக இருக்கும் தன்மையை கூட கண்களை மூடின பிறகு கண்டுகொள்ளாதீர்கள்ன்ற. கண்களை மூடி இது நாள் வரைக்கும் நம் பழக்கப்பட்டது என்ன, கண்களை மூடினா உள்ளே இருக்கும், கண்களை திறந்திருந்தா உணர்ச்சிகளை வெளியில மனம் மூலமா எண்ண விட்டா கூட, நினைக்க விட்டால் கூட வெளியில இருக்கும். ஸோ உள்ளு வெளின்னு இருந்துட்டே இருக்கு. புரியுதா, உள்ளு வெளி எதை ஒட்டி இருக்கு, உடல் நான் என்ற அபிமானத்தினால். கண்களை மூடுங்கன்னு உடனே கண்களை மூடுறீங்க, மூண உடனே வந்து உள்ளக்குள்ள ஏதோ வந்து நீங்க சமாதி பழகிறதோ ஏதோ பண்ற மாதிரியும் வெளி ஒன்று இருக்கா மாதிரியும் இருக்கு. ஆக்சுவலா நம்ம என்ன சொன்னோம் ஆரம்பிக்கும் போது, என்ன சொன்னோம், எண்ணம்ன்றது வந்துகிட்டே இருக்கு. பிரபஞ்சமே எண்ணத்தினால, அணு ஆகாசமா இருக்கிற அணுக்கள், அணு துகள்கள், அது கீழே இருக்கிற விசைகள், இப்ப கண்டுபிடிச்சது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சது என்ன, 95% பிளாக் மேட்டர் அண்ட் பிளாக் எனர்ஜி அப்படின்னு சகலமுமே வந்து மனம். அவங்க சொல்லிட்டாங்க, இப்ப விஞ்ஞானம் வந்து முடிவுக்கு வந்து நின்று கொண்டிருக்கின்றது. 95% வெளிச்சமே இல்லாத ஒரு பிரபஞ்சம், ஒரு கருப்பு ஆற்றல், கருப்பு பருப்பொருள், பிளாக் மேட்டர்,
இவைகள் இரண்டும் தான். இது பிளாக் மேட்டர் வந்து ஒரு 25%, இது ஒரு 70%, இது இதுவும் சேர்ந்து, அதை தவிர ஒரு 5% இந்த மாதிரி நட்சத்திரங்களாகவும் கோள்களாகவும் 5 பூதங்களாகவும் விஞ்ஞானம் பக்கத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் மொத்தத்தில் வந்து இவங்க இவர்களுடைய எண்ணங்களையே அது வெளியில் திருப்பி, அதாவது மனமானது பகிர்முக நாட்டமாக வெளிமுக நாட்டமாக வெளில திருப்பி வச்சு அந்த வெளியிலையும் அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க விஞ்ஞானிகள். அது நம்மளுக்கு இன்னும் ரொம்ப சௌகரியம். என்ன சௌகரியம்னா என்ன, அங்கே ஒன்றுமே பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமுமே நம்மளுடைய மனத்தினுடைய நிழல். நம்மையும் சேர்த்து, ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுந்து கொள்பவனை சேர்த்து, பிரபஞ்சமும் இவனுடைய நிழலை, இவனுடைய பதவிகள் தான். இதை வந்து 5 அறிவு வரைக்கும் சான்ஸே இல்லாமல் இருக்கு. அவைகள் மனத்தினால் அழுத்தப்பட்டு அடர்த்தியாக மனம், என்ன மனம்னா 5 விதமான 4 விதமான உந்தும் உணர்ச்சிகள், அவ்வளோதான், இன்ஸ்டிங்ஸ். உயிர் திருத்தல், ஆகாரம் தேடுதல், தூங்குதல், இனவிருத்தி செய்தல், பயப்படுதல் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டிங்ஸ். எல்லா மிருகங்களையும் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் பயந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருக்கு. அதுலேருந்து கம்ப்ளீட்டாக இவங்ககிட்ட மொத்த சயின்ஸாக வந்து ஆன்ம ஞானம் போதித்த மகான்கள் எல்லாம் எடுத்து கொடுத்த உண்மைகள் என்ன, ஃபஸ்ட்டு எண்ணமே இரட்டைகளாக பிரிகின்றது, உணர்ச்சிகளால் எண்ணங்கள் பிரிந்து நிற்கின்றன, இந்த எண்ணம் மூலமாக தான் நீ உள்ளுவெளினே ஆரம்பிக்கிற. ஸோ எண்ணம்ன்றது வந்து ஒரு ஒளி கொண்ட ஃபோட்டான் துகளை விட பன்மடங்கு சக்தி கொண்டது. ரோபோட்ஸை தான் கண்டுபிடிக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு வாஷிங் மிஷினில் ஹையஸ்ட் டெக்னாலஜி கொண்டு வராங்க, ஆனால் ஒரு சுவிட்சுக்குள்ளே அடங்கியிருக்குது, புரியுதா? ஆப்ஜெக்டிவாக ஒரு சுவிட்சுக்குள்ள அதுக்கு வேண்டிய ப்ரோக்ராமை எழுதி அதை தட்டினீங்கன்னா அது 22 மினிட்ஸ் வாஷ் பண்ணும், 5 மினிட்ஸ் ரின்ஸ் பண்ணும் அப்படின்ட்டு விதவிதமாக அது அதுக்கு எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் எப்படி இயக்கப்படுபவைகள் அந்த மாதிரி இயக்கப்பட்டுருக்கு. இதை இயக்குவது எது? நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோம், நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, ஒரு ஸ்பிளிட் செகண்டில் நிறைய எண்ணங்கள் வருதுனாலேயே நிறைய எண்ணங்கள், ஒவ்வொரு எண்ணமுமே திங்கர்னு உங்களுக்கு தெரியாது. திங்கர் இஸ் த தாட், அதாவது எண்ணுபவனே எண்ணம், பார்ப்பவனே பார்க்கப்பட்ட காட்சி, பார்ப்பவன் யாரு, திருப்பி தாட், நினைப்பவனே நினைக்கப்பட்ட எண்ணம். இப்படி வந்து சகலமும் இந்த பௌதீக ஒளித்துகளையும் கடந்து ஃபோட்டான் துகளையும் கடந்து எண்ணம்ன்ற பெரிய ஆற்றல் வந்து நீங்கவே நீங்காமல் இந்த பிரபஞ்சமாக நம்ம கிட்டேருந்து தான் எழுறது, அங்கே இல்லவே இல்லை, ஆகாசம் வெளியில் இல்லை, எதுவுமே வெளியில் இல்லை, எல்லாமுமே நம்ம இங்கே இருந்து 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 பதிச்சு நம்மளுடைய அனுபவங்களா உணர்ச்சிகளா ஆகாசத்திலேருந்து எல்லாத்தையும் நம்ம புரண்டு இருக்கோம், புரியுதா? பிரிந்த அகந்தை, பிரிந்த எண்ணம் ஒரு மயக்கத்துக்கு ஆட்பட்டு திருப்பி திருப்பி இங்கேயே வந்துக்கிட்டு இருக்கும். அதற்கு தேவையான உடலையும் அந்த எண்ணம் வந்து வடிவமைக்கிறது அம்மாவின் கர்ப்பத்தில். கர்ப்பம், கர்ப்பத்தில் ஒரு செல் அது ஃபார்ம் ஆகும் பொழுது ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெடியாக இருக்கு, அங்கே மெசேஜஸாக இருக்கு. ஸோ இப்படியாக இது வந்துட்டுருக்கிற இந்த எண்ணத்தை வந்து அதனுடைய உதிக்கிற இடம், இப்ப நம்ம பண்றதே என்ன, பிரபஞ்சமே இங்கிருந்து வருதுன்னா, சோ உற்பத்தி ஆற இடத்திலேயே வந்து பிரம்மாண்டமான பிரபஞ்சம் இருக்கு, அதுல உங்க உடல் மாத்திரம் இல்லை, புரியுதா? நம்ம கண்ணை மூட போறோம், கண்ணை மூட பிறகு மனத்துல இருக்க மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், புத்தியில இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், யோசிக்கிறவனா நினைச்சிட்டு இருக்கோம், ஏதோ திட்டமிடுபவர்களா நினைக்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் உதிக்கும் இடம், பிரபஞ்சம் உதிக்கும் இடம், நீங்களாக இருக்கும் இடம் கூட கிடையாது. பொறுமா, நீங்கள்ன்ற தனி பெயர் கொண்ட அந்த வடிவம் கொண்ட ஆணோ பெண்ணோ கதாபாத்திரங்களோ உடம்போ கூட கிடையாதுங்க, அது வந்து பிரம்மாண்டம் வந்து ஒரு தனி உணர்ச்சி மூலமாக அறியாமைக்கு ஆட்பட்டு அதை நானாக நினைக்க வைத்து வெளிவருகின்ற இடம். இது மனிதன் மாத்திரமே அனுபவிக்கக்கூடிய ஒரு சகஜ சமாதி, புரியுதா? என்ன வருது உங்களோட, ஒரு எண்ணம் மூலமா பிரம்மாண்டமான பிரபஞ்சம் நிக்குது, எண்ணம் மூலமா நிக்குது, உங்க மூலமா நிக்கல, உங்கன்னு ஒண்ணுமே கிடையாது,
அது போயிட்டு இருக்கு. அத வந்து தப்பு தப்பா வந்து என்ன எனக்கு தோணுச்சு, நான் நினைச்சேன் இது என்னுடைய முடிவு, இது என்னுடைய வாழ்க்கை, நான் என்னுடையவே இல்லாமல் அப்படியே உள்ளேந்து உதிச்சுக்கிட்டே இருக்கு, புஷ் பண்ணி வெளில வந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்து நீங்க என்ன பண்ண முடியும், நீங்க ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்றதுதான் சும்மா ஆயிரு, புரியுதா? அப்சல்யூட்டா நம்ம என்ன ஆக போறோம், சாதாரணமாக இங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, உலகம் பூராவும் இந்த சகஜ சமாதிக்கு ஆட்படாதவர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் இல்லை, கிளியரா மோட்டிவேட்டட், ஒரு லட்சியம் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு, பழைய வேதனை வருத்தம் துன்பம் எல்லாம் இருக்கு, அது வந்து அவங்களா அந்த உடம்பா நினைக்க வச்சு வேற எதையோ மாற்றுவதற்கு அவங்க எதிர்காலத்துல அம்புகளை விட்டுட்டு இருக்காங்க, எண்ணம்ன்ற அம்புகளை வெளியில வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவைகள்லாம் என்ன, ஆகாசத்தில் செலுத்தப்பட்ட அம்புகள், புரியுதா? நம்ம எப்படி இருக்க போறோம், அம்பும் கிடையாது, அம்புகள் கீழே கிடக்கிற அம்புகள், அதுக்கு பின்னாடி எந்த விஷயம் கிடையாது. ஆனா சாதாரண மனிதன், உணராத மனிதன், தெரியாத மனிதன், இந்த உண்மை தெரியாத மனிதன் என்ன இருப்பான், எய்யப்பட்ட அம்பாகவே வாழ்ந்து கொண்டிருப்பான். அதுல வேற அவங்க தியானம்லாம் பண்ணாங்கன்னா எய்யப்பட்ட அம்புகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், புரியுதா? ஏன்னா அதுக்கும் வந்து இலக்கை அவங்க செட் பண்ணியிருப்பாங்க, உள்ளுக்குள்ள பண்ற மாதிரி, அவனுக்கு மாத்திரம் என்னவோ தனியா மேன்மை வர மாதிரிலாம் இப்படிலாம் செட் பண்ணியிருப்பாங்க. பட் இது கிடையாது. இப்ப வந்து இதை வந்து நேரடியா நம்ம தரிசிக்கும் தருணம் தான் தினம் இங்க நடக்கிற சந்நிதியில் நடக்கிற 6:30 to 7:30 வரைக்கும் நடக்கிற சகஜ சமாதி. சும்மா இரு சொல்லற சகஜ சமாதி. இப்ப இன்னைக்கு டாபிக் வந்து இதுதான். இப்ப வந்து இதை நீங்க பண்ண ஆரம்பிக்க போறீங்க. இப்ப வந்து உலகத்துல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், நிறைய பேருக்கு என்ன விருப்பம்னா, இது கிட்டத்தட்ட லைவ் டிரான்ஸ்மிஷன் மாதிரி என்னோட சேர்ந்து பண்ற மாதிரி விரும்புறாங்க. அதற்கோசரம் என்ன பண்ண போறோம், இப்பவே நான் சொல்லிடுறேன், நானே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், இந்த வீடியோ ஓடும், தொடர்ந்து ஓடும். நான் வந்து கண்களை விழிக்கிறத பத்தி, எப்படி வெளியில வருது சமாதி கலைஞ்சு எப்படி வெளில வருது, அப்புறம் அங்க நடந்திருப்பது என்ன என்ன, எல்லாமே ஒரே மனம்தான், பிரபஞ்சமே ஒரே மனம்தான். ஆக்சுவலா நம்ம உடம்பால தான் அது பிரியிறோம், இந்த பேரை சொல்லிக்கிட்டு நான் பிரியிறேன், இது என்னுடைய பொருள், இது என்னுடையது, இது அவனுடையது, அப்படின்லாம் பிரியறதே வந்து நான் மூலமா பிரியுது. இது வந்து இந்த சூக்ஷமம் தெரியாததை வந்து நம்ம இப்போ நேரம் அனுபவிக்க போகிறோம். இதனுடைய முடிவில் இதை வந்து எவ்வளோ நேரம் கிடைக்குமோ அவ்வளோ நேரம் உங்களுடன் உட்கார்ந்து பண்ணுற மாதிரி நானும் பண்ணிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் கதவை கண்ணை தரங்க, அதுக்கப்புறம் இதை பற்றிய இதை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஆரம்பிச்சிடலாம். நல்லா
கண்களை மூடியே வைத்துக் கொள்ளுங்கள். உடனடியாக திறக்காதீர்கள். உலகத்தில் இந்த சந்நிதியில் சகஜ சமாதி, அதில் தோய்ந்திருத்தல், அதை பற்றிய நேரடி நடப்புகளை வீடியோ மூலம் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அவரவர்களுக்கு ஏற்றவாறு, நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு மணி நேரம் கொடுத்துருவோம். அது ஆரம்பித்து 6:30 ஆரம்பித்து முதல்ல என்ன பண்ண போகிறோம், இந்த சகஜ சமாதியில் எப்படி தோய போகிறோன்ற அந்த விவரங்களை முதல்ல கொடுத்துட்டு உடனே வந்து நேரடியாக சகஜ சமாதி ஆரம்பிக்கப்பட்டுவிடும். அது வந்து அது முடியும் பொழுது நானே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கண்களை திறக்கும்படி சொல்லுவேன். அதுவும் வீடியோவில் வரும். அது வரைக்கும் அதிலேயே தோய்ந்திருங்கள். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், ஆரம்பத்தில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்றவாறு அதிலேயே தோய்ந்திருங்கள். அதற்கப்புறம் நீங்கள் வந்து உங்களை வந்து கண்களை மூடிய வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆரம்பிப்பேன். அதிலிருந்து கலைந்து எழுந்து கொள்ளுவதற்கு ஆயத்தமாக, ஏன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்த பிரபஞ்சத்தை கடந்து இருக்கிற நிலைகளில் சஞ்சரிக்க ஆரம்பித்தோம். அது இரட்டைகள் அற்ற ஆளுறக்கம் போன்ற ஆனால் தூங்காத ஒரு பேரிருப்பு கடல், பேரறிவு கடல், பேருணர்வு கடல். அதில் வந்து நம்ம முழுகி திளைத்து, திகட்டாத இன்பத்தில் திளைத்து அதிலேருந்து வெளில வரத்துக்கு உண்டானது தான். அதனால் இப்போ வந்து மிக மிக மெதுவாக சுவாசத்தை உணர்ந்து சுவாசியுங்க. நல்லா வந்து சுவாசம், உச்சுவாசம் வெளிச்சுவாசம்னு நன்றாக ஒரு 10-15 சுவாசங்கள் எடுத்த பிறகு உங்கள் உள்ளங்கைகளால் முகத்தை வார்ம் அப் செஞ்சுக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு, ஏன்னா உள்ளுக்குள்ளே போயிருப்பீங்க, எண்ணங்களை கடந்து உணர்ச்சிகளை கடந்து போயிருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே இருப்பீங்க. அதுக்காக முகத்தை கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கணும். அப்புறம் ரெண்டு உள்ளங்கைகளையும் ரெண்டு கண்கள் மேலே வச்சு, கண்களை உள்ள மூடியபடியே வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் மிக மிக மெதுவாக உள்ளுக்குள்ளேயே திறந்துட்டு அப்புறம் வெளி வெளிச்சத்துக்கு கண்களை பழக விடுங்கள். அதுக்கப்புறம் திறங்க. இது வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எண்ணங்களையே இந்த உலகம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. எண்ணங்களே வந்து அணுக்களையும் கடந்தது. ஒரு அணுவை எடுத்து, அணுத்துகள்ன்றதே ஒரு குவாண்டம் பார்ட்டிக்கல். குவாண்டம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா மெஷரே பண்ண முடியாது, அதனால குவாண்டம் பார்ட்டிக்கல்ன்றாங்க அணுத்துகளை. அந்த அணுத்துகளை இல்லவே இல்லாதபடிக்கு பண்ணுற அளவுக்கு நீங்கள் அதை பிரிச்சிங்கன்னா அது எவ்வளோ இருக்கும்? ஸோ அதை விட நுட்பமானது ஆன்மபொருள். அதுதான் வந்து பேரறிவாக இருக்குது, பேருணர்வாக இருக்குது, பேர் இருப்பாக இருக்குது. ஸோ அதில் போய் நம்ம வந்து கரையிறோம். ஏன்னா சுரூபம் அதுதான், அனைத்தின் சுரூபம் அதுதான். அதற்கு மேலே கட்டப்பட்ட, அதுவும் முக்கியமாக உணர்ச்சிகளால் கட்டப்பட்ட பொய் பிரபஞ்சம் இது. அந்த உணர்ச்சிகள் எல்லாம் என்ன? மனம் கொண்டது. மனம்தான் இந்த பிரபஞ்சமாகவே நமக்கு உள்ளும் புறமுமாக தோற்றம் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. உண்மை இல்லை, உண்மை இல்லை. ஏன் உண்மை இல்லை? ஆழ்ந்த உறக்கத்தில் உடல் உயிர் இருக்கிறது, ஆனால் உணர்வதற்கு மனமே இல்லை. பிரபஞ்சம் இருக்கிறது, உணர்வதற்கு மனமே இல்லை. ஸோ பிரபஞ்சமும் இந்த உடல் உயிரும் ஒரு சேர மனத்திலிருந்தே உணர்ச்சிகளாக, எண்ணங்களாக வெளிவருகிறது. அந்த எண்ணத்தை தான் நம்ம கோரில் போய், உள்ளுக்குள்ள போய் இப்போ பார்த்தோம். இது வந்து இந்த சந்நிதி என்ன பண்ணுறது? தினம் தினம் 6:30 to 7:30 இது ஏன் வந்து நம்ம கூடி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்நிதி வந்து உரம் கொடுக்கும், உறுதி கொடுக்கும், தீரம் கொடுக்கும், தெளிவு கொடுக்கும். ஏன்னா உண்மை பொருள் வந்து தோன்றியவைகள் அல்ல, எப்பேற்பட்ட தோன்றியவைகளும் பொய்கள். தோற்றம்னாலே மறைவு இருக்கு. அதுக்கு திருப்பி தோன்றுவது மறைவது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகளுக்கு, உணர்ச்சி கொண்ட நானுக்கு. நானே இல்லாமல் போயிடுறது ஆழ்ந்த உறக்கத்தில். ஆழ்ந்த உறக்கத்திலே இல்லை,
இறப்பில் இல்லை, இறப்பில் இந்த உடலில் இல்லை, அவ்வளவுதான். ஆனா அது வந்து ஒரு காட்டாறு போல, ஸ்பேஸ் போல அடைச்சிக்கிட்டு இருக்கு மனம். இறந்தவர்கள் இறந்தவர்கள் அல்ல, அவர்களுடைய அத்தனை பதிவுகளையும் அவங்க சாரமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நேரடியா இங்க சகஜ சமாதின்ற சந்நிதியில, இதற்கு அப்பேற்பட்ட வீரம் வேண்டும், தீரம் வேண்டும், அதை இங்க வந்து நம்பிக்கையா கொடுக்கறது வந்து சந்நிதி. சந்நிதின்றது என்ன? உணர்ந்தவருடைய ஞானமே அது. சோ அந்த தன்மை தான் இங்க வந்து பாய்ச்சப்படுகிறது. இது உலகம் பூராவும் நீங்களும் தினம் தினம் பண்ணுங்க. இதனால வந்து திருப்பி வந்து இங்க என்ன கிடைக்கிறது, அங்க என்ன ஆக போறது, எனக்கு என்ன ஆக போறது, இப்படி வந்து மோட்டிவேட்டடா அடுத்து புத்தியில வந்து ஒரு மூமெண்ட்டும் இங்க இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனா பயப்படுவீர்கள். என்ன பயப்படுவீங்க? ஐயோ, வெளியில போய் நான் ஒண்ணுமே பண்ண முடியாதோ, எதுவுமே பண்ண முடியாதான்னு. ஒரு 1.5 வயசு வரைக்கும் பேசத்து கூட தெரியாம எண்ணத்துல ஒரு கோர்வை இல்லாமல் நாமே இருந்திருக்கிறோம். அம்மாவோட கர்ப்பத்துல இருக்கும்போது என்ன எண்ணம் இருந்தது? யார் காப்பாற்றினார்கள்? 5 அறிவு விலங்குகள் வரைக்கும் எவை காப்பாற்றி கொண்டிருக்கின்றன? அதனால இந்த உள் பேச்சுக்கள், அந்த உள்ள அந்த பேச்சுக்களாக உலவி கொண்டிருக்கும் அந்த எண்ண ஓட்டங்கள், இது எல்லாமே வெற்று பதிவுகள். அதற்குள்ள ஆளும் கிடையாது, அதை நினைத்து கொண்டிருக்கிற மனமும் பொய் மனம், வந்து வந்து போகின்ற மனம். ஆளும் உண்மை இல்லை, பெயரும் அந்த வடிவமும் கூட உண்மை இல்லை. சோ இப்படியாக போயிட்டு இருக்கிறதுல வந்து இதனால என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய அடிப்படையே உணர்ந்து கொள்ளாதவர்கள் என்ற அர்த்தம். அங்க உடனே பொய் ஆன்மீகம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும், சரிங்களா? எதையாவது கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ற மாதிரி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அது உண்மையும் அல்ல. ஏன்னா விழிப்பு நிலையே உண்மை அல்ல. ஏன்னா தோன்றி தோன்றி மறைகிறது தனி மனிதனுக்கு. சோ அதனுடைய உற்பத்தி ஸ்தானம், உதிக்கும் இடம், உதிக்கும் இடம் என்ன? உணர்ச்சி மயமா இருந்தவைகள் வந்து எண்ணமாக விரிகின்றது உள்ள. சோ அந்த இடத்துல நம்ம போய் ஒடுங்குறோம். ஒடுங்கி நம்மன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுக்கு அப்பேற்பட்ட ஆன்ம கண்ணே அங்க வந்து அருளப்படுகின்றது. அது நடப்பது வந்து உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு குரு சன்னிதியில் தான் இது நடப்பது, நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாரும் வந்து கலந்துக்கலாம், எந்த விதமான கட்டணமும் எதுவுமே கிடையாது. இதனால் வந்து உண்மைன்றது வந்து நல்லா உரம் பெறும் உள்ளுக்குள்ள. அத்தோட வந்து எதையுமே துறக்க வேண்டாம். இவைகளெல்லாம் பதிவுகளினால் ஏற்பட்டவைகள். எல்லா கதாபாத்திரங்களும், ஒரு குழந்தையா நம்ம பிறக்க வேண்டியது முதற்கொண்டு ப்ரீ டிட்டர்மின்டு, அடுத்த ஜென்மங்கள்லாம் ப்ரீ டிட்டர்மின்டு. இதுக்கு நடுவுல தான் குருவினால் ஆட்கொள்ளப்பட்ட தன்மை, அந்த பாக்கியம் உங்களுக்கு இருந்ததுன்னா இதற்கு ஆட்படுவீர்கள். உலகிலிருந்து அங்கங்கிருந்தே கூட இதை பண்ணி நீங்க தினம் தினம் நாங்கள் போட்டுட்டு இருக்கிறத நீங்க பண்ணலாம். இதே மாதிரி பண்ணுங்க. நாளைய சகஜ சமாதியில சந்திப்போம். நல்லது.